Hello all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி Amazonல ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது அப்படிங்கறத பத்தி. Amazonல நிறைய பேர் வந்து ஏற்கனவே ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு, டீல்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து உங்க டோர் ஸ்டெப்ல டெலிவரி பண்றாங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி சில ஆர்டர்ஸ்ல வந்துட்டு இருக்கும். and நிறைய இதுல பாத்தீங்கன்னா 499 ரூபாய்க்கு மேல வாங்குனோம்னா ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. அப்படி இல்லைனாலும் டெலிவரி சார்ஜஸ் ஒரு 40-50 அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட பொறுத்து டெலிவரி நம்மளுக்கு வீட்லயே கிடைக்குது. இதுல என்ன மெயின் அட்வான்டேஜ்னா எல்லா பொருட்களையும் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து அமேசான் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அமேசான்ல ஷாப்பிங் பண்றது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பாலிசியும் இருக்கு. நீங்க வந்து உங்க ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். வேற ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கு பதிலா வாங்கிக்கலாம், இல்ல நீங்க ரீஃபண்டும் வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்க வீட்லயே வந்து ரிட்டர்ன் கூட எடுத்துப்பாங்க. இது வரைக்கும் நீங்க அமேசான்ல ஷாப்பிங் பண்ணது இல்ல, அமேசான்ல எப்படி ஷாப்பிங் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அமேசான்ல எல்லா ஜிமெயில் அந்த மாதிரி வேற வேற ஒவ்வொரு இதுலயும் நம்ம ஒரு IRCTCல ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி ஒரு லாகின் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்குன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி அமேசான்லயும் நீங்க ஒரு லாகின் இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல இப்போ நான் வந்து ஒரு சாம்சங் மொபைல் ஆர்டர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். போய் சாம்சங் மொபைல்ஸ் அப்படின்னு போய் இந்த நீங்க சர்ச் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க என்ன சர்ச் பண்ணாலும் அது ரிலேட்டடா உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு காட்டும். இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ, சோ 4 stars and up அதுக்கு மேல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எதெல்லாமோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது மட்டும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்க பாத்தீங்கன்னா பிராண்ட்ஸ் இருக்கு, சாம்சங் இந்த மாதிரி இந்த பேஜ்ல என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் காட்டுதோ அது எல்லாமே வந்து உங்களால ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராடக்ட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபில்டரிங் ஆப்ஷன் இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல், ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இல்ல iOS-ஆ, என்ன கேமரா ரெசல்யூஷன்ல வேணும், இந்த மாதிரி நம்ம இதை சூஸ் பண்ணிட்டு இப்ப 10 megapixel and more அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மொபைல்லாம் வந்து இந்த ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுதோ அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா வந்து ஃபில்டர் பண்ணி காட்டும். இப்ப நான் வந்து சாம்சங் கேலக்ஸி M20 ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சோ இங்க போனீங்கன்னா இங்க வந்து 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்னு வந்து add to cart, இன்னொன்னு buy now. add to cart எப்படி அப்படின்னா இப்போ நீங்க ஒரு 2-3 ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அத உங்க கார்ட்ல, இப்ப நம்ம வந்து ஒரு கடையில போனா எப்படி ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து தேவையானதெல்லாம் போடுறோம் ஷாப்பிங் பேக்லயோ பேஸ்கெட்லயோ, அத மாதிரி கார்ட்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. கடைசியில ஃபைனலா பில் பண்ற மாதிரி செக் அவுட் பண்ணுவீங்க. buy now அப்படின்னா நான் ஒரே ஒரு பொருள் தான் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா buy now ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா செக் அவுட் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்டா வாங்கிடலாம் பேமெண்ட் பண்ணி. இப்போ இதுல என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். இதுல வந்து நீங்க ரிவ்யூஸ் பாத்துக்கலாம், இத்தனை பேர் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க இந்த ப்ராடக்ட்ட. இதுல வந்து क्वेश्चंस நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட் பத்தி क्वेश्चंस கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே கீழே இருக்கும். இல்ல நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணியும் பாத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் எவ்வளவுன்னு கொடுத்திருப்பாங்க. டீல் ஆஃப் தி டே இன்னைக்கு வந்து அதுல டீல் இருக்கு, இல்ல டீல் பிரைஸ் என்ன, யூஷுவல் பிரைஸ் என்ன அப்படிங்கறத இங்க காட்டும். இங்க ஃப்ரீ டெலிவரியா இல்லையா அப்படிங்கறதையும் காட்டும். இங்க வந்து EMI ஆப்ஷன் அவைலபிளா இருக்குன்னு காட்டுது. பே ஆன் டெலிவரி, கேஷ், கார்டு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கறத காட்டும். சோ எலிஜிபிள் உங்க பின்கோடுக்கு தகுந்தாப்புலயும் இது மாறும். அடுத்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து நம்மளுக்கு டெலிவரி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ கேரண்டி டெலிவரி டு பின்கோடு, இந்த பின்கோடுக்கு நான் வந்து இன்னும் நெக்ஸ்ட் 4 hours 29 minutes நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு May 8 வெனஸ்டேக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு டெலிவர் பண்ணிருவாங்க கேரண்டீடா போட்டிருக்காங்க. சோ இங்க வந்து செல்லர்ஸ் இருக்கு. அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படிங்கறது வந்துட்டு என்ன அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இங்க சைஸ் இருக்கு. இப்ப நீங்க 3GB RAM வாங்கினீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. 4GB RAMனா அதுக்கு பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இங்க பாத்தீங்கன்னா கலர், இங்க வந்து சார்கோல் பிளாக் வேணுமா இல்ல ஓஷன் ப்ளூ வேணுமா, அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட் ஷாப் பண்றதும். ஒரு ஷூ வாங்குறீங்க அப்படின்னா சைஸ் வந்து அதே மாதிரி கொடுத்திருப்பாங்க, கலர் இருக்கும். இந்த மாதிரி வேற வேற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு என்ன இதோ அதுக்கு தகுந்தாப்புல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, டீடைல் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க என்னென்ன வந்து வேற ஆஃபர்ஸ் இருக்கு, என்ன கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு, பேங்க் ஆஃபர் ஏதாவது இருக்கா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த போனை பத்தி வாங்குனவங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறது. இதுல வெரிஃபைடு பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அதாவது இந்த ப்ராடக்ட இந்த அமேசான்ல இருந்து வாங்கினவங்க அதை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி குவெஸ்டின்ஸ். உங்களுக்கு ஏதாவது இப்ப நான் வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன் சும்மா சர்ச் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டட் உள்ள குவெஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கீழே காட்டும். ஸோ நிறைய பேருக்கு உள்ள டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க கூட அந்த மாதிரி குவெஸ்டின் கேட்கலாம் ஆஸ்க் த கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பேஜ்ல இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. வாரண்டி எல்லாமே வந்து இந்த பேஜ்லயே உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே இங்க போயிட்டு நீங்க வந்து பை நவ் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட் டு கார்ட் அப்படின்னா இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கார்ட்ல வந்து இந்த ப்ராடக்ட் ஆட் ஆயிடுச்சு. சோ இப்போ கார்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு இந்த கார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கும். இப்ப நான் ஏற்கனவே வந்து ஒரு ரன்னிங் ஷூவும் ஆட் பண்ணியிருக்கேன். சோ அதனால இது வந்துட்டு இந்த கார்ட் பேஜ்ல காட்டுது. இப்ப நான் இதை வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு இந்த போன் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இங்க போய் ப்ரொசீட் டு பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பை ஆப்ஷனுக்கு போயிடும். இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு பை நவ் ஆப்ஷன் மூலமா எப்படி போறது அப்படிங்கறத காட்ட போறேன். சோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு போயிட்டு பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட டெலிவரி அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு கேட்கும். சோ நான் இப்ப வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் மெத்தட் கேட்கும். சோ பேமெண்ட் மெத்தட்ல நீங்க வந்துட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு என்ன யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத கொடுக்கலாம். நெட் பேங்கிங் மூலமா பே பண்ண போறீங்கன்னா நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு நீங்க என்னென்ன பேங்க்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அமேசான் பே, யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல இஎம்ஐல வாங்க போறீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. இந்த இஎம்ஐல எப்படி வாங்குறது அப்படிங்கறத பத்தி நான் ஒரு தனி வீடியோவா போடுறேன். டெலிவரியில ஆர்டர் பண்ண போறேன். அதாவது அவங்க டெலிவர் பண்ணும்போது நம்ம கேஷ் மூலமாகவோ இல்ல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாகவோ நம்ம வந்துட்டு வந்து ஆர்டர் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணிட்டு நான் கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுக்க போறேன். டெலிவரியில பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு கேட்பாங்க. மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. சோ கண்டினியூ கொடுத்த உடனே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிரும். உங்ககிட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். அந்த ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க மொபைல் நம்பர், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, இந்த ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துரும். இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க அமேசானோட கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்க ஒரு மெயில் அனுப்பிச்சோ இல்லாட்டி வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அவங்களோட கஸ்டமர் கேர்லயும் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ அமேசான்ல எப்படி ஷாப் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் அண்ட் டேக் கேர்.